எல்லா பேருக்கும் வணக்கம். என் பேர் மாணிக்க ராஜா. இவர் பேர் சதீஷ். இப்போ நாங்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரி ஊரில் இருக்கோம். பொதுவாகவே ஊட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன பார்ப்பாங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், தொட்டபெட்டா வியூ பாயிண்ட், அப்புறம் போட்டிங், அந்த மாதிரி தான் இடம் பார்த்துக்கிருப்பாங்க. ஆனால் நம்ம ஊட்டியோட இன்னொரு பகுதியை பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து டீ குடிக்காத ஆளுங்களே கிடையாது. எல்லா பேரும் டீ குடிக்கிறதுக்கு என்ன காரணம், இங்கே இருக்கிற உழைப்பாளிகள் உழைக்கிறதுனாலையும் அவங்க எடுத்து கொடுக்குற தரமான டீலேருந்து தான் நம்ம இங்கே டீத்தூள் குடிச்சுக்கிறோம். இங்கே எப்படி டீத்தூளை எடுக்கிறாங்க, அதை எப்படி அரைச்சி டீத்தூளாக மாற்றுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எத்தனை வகையான டீத்தூள் இருக்குது, அதை எப்படி தரம் பிரித்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த டீத்தூள் எஸ்டேட்டோட மொத்த வியூ பாயிண்டை பார்த்துக்கோங்க. ஆகாசத்தை போடுற மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாமே டீ எஸ்டேட் தான். இப்போ நம்ம இதை இதை நோக்கி தான் இப்போ பயணம் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். மேலும் இந்த டீ எஸ்டேட் எத்தனை, இந்த டீ எஸ்டேட்டில் எத்தனை வருஷமாக பண்ணிக்கிறாங்க, அதோட வரலாறு பற்றி சதீஷ் நம்ம நடந்துகிட்டே பேசுவோம். இது வந்து தொண்டு இது வந்து இந்த கீழே வந்து வேர் தெரிஞ்சிட்டிங்களா, கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும். இது வந்து இந்த ரூட் இருக்குல்ல, இது வந்து கவாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் இது வந்து அந்த இப்போ நம்ம ரோஸ் கட்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களே, அதை அப்படி சீவி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது மண்ணில் வச்சிங்கன்னா நல்லா வளமாக வரும். அதுக்காக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இதை வந்து கவாத்து பண்ணி விடுவாங்க, ட்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பண்ணதுக்கப்புறம் இந்த இப்போ இது வந்து ஒரு 1 இயர் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இது பண்ணி. அதனால தான் இந்த செடி வந்து ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்குது. இந்த செடி வந்து இன்னும் ஹைட் வரும், இந்த ஹைட்டுக்கு வரும். ஒரு ஆள் நடந்து போனாலே தெரியாது ஒரு ஆள் ஹைட்டுக்கு இருக்கும். ஸோ இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் அப்படின்ட்டு நிறையா இருக்குது. ஃபைன் லீஃப் அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் அந்த உங்களோட டீ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லீஃப் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஒரு கொத்தமரி 3 லீஃப் இருக்கும். அது பேர் தான் ஃபைன் ஃபைன் லீஃப். அதுதான் அது வந்து ரொம்ப ரேட்டு. இப்போ வந்து இங்கே நீலகிரியை பொறுத்த வரைக்கும் இப்போ மழை ரொம்ப கம்மி, அதனால் கொஞ்சம் செடிங்கெல்லாம் வாடி இருக்குது. ஏன்னா டிசம்பர் அந்த டைமில் வந்து பனி நிறையா வந்துச்சு இந்த டைம், அதனால் கொஞ்சம் செடிங்கெல்லாம் கருகிருச்சு. அடுத்தது ஜனவரியில் எப்போதுமே மழை வரும், இப்போ மழை இல்லாதனால இது கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ ஜூன் ஜூலை போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீசன் ரொம்ப சீசன் டைம் ஆகிடும். அந்த சீசன் டைமில் கிட்டத்தட்ட 22 ரூபா வரைக்கும் ரேட்டு போயிட்டுருக்கு. 13 ரூபா 14 ரூபா தான் இலக்கி போயிட்டுருக்கு. சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் இருக்கும் உங்களுக்கு. தென் இது வந்து நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கிற வியூ. இங்கே தான் நம்ம இந்த சுற்றுவட்டார மக்கள் வந்து மோஸ்ட்லி வந்து இலை எடுக்கிறதுக்கு இங்கே தான் வருவாங்க. ப்ளஸ்ஸு கெத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கெத்தல் அப்படின்னா இந்த கீழெல்லாம் அந்த சின்ன சின்ன செடிங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் வச்சிங்கன்னா இந்த செடிக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் வாடி போயிடும். மற்ற அந்த பொட்டாசியம் அந்த யூரியா அதெல்லாம் போடும்போது இந்த செடிங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதாவது நம்ம வயலில் வந்து களை எடுக்கிற மாதிரி இதில் களை எடுப்பாங்க. இங்கே வந்து அதை வந்து கெத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம களை எடுக்கிறதுன்னு சொல்கிறது வந்து இங்கே ஊட்டியில் வந்து வாழ்கிற மக்கள் வந்து கெத்தல்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு அதுக்கு மழை அடிக்கும்போது அந்த டைம் பார்த்துப்பாங்க. அதாவது அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த யூரியாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மழை வந்து லைட்டாக தூறல் மாதிரி விழுந்துச்சுனாக்க நல்லா அந்த வளம் வந்து சீக்கிரம் பிடிச்சிக்கும். ஓகேங்களா? ஓகே. சதீஷ் சொன்ன தகவல் கேட்டோம். மேற்கொண்டு இப்போ நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். அங்கே என்னென்ன வியூஸ் இருக்குது, என்னென்ன நம்ம டீ பற்றி விரிவான தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்ப்போம். ஓகே மாணிக்க, எப்படி இருக்குது வியூ எல்லாம், எப்படி இருக்குது? ஆ, ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இந்த மாதிரி இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் இல்லை? ஆ, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த இலையெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, இது வந்து ஒரு சேக், ஒரு ஒரு மூட்டையில் எல்லாமே எடுத்து வச்சுப்பாங்க. ஓகே. எடுத்து வச்சுட்டு கீழே செட் இருக்கும், இலை செட்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து இந்த எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, மொத்தமாக சேர்த்துருவாங்க. இங்கே 20 கிலோ, ஒருத்தர் 30 கிலோ எடுப்பாங்க, ஒருத்தர் 40 கிலோ எடுப்பாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு சேக்கில் வந்து ஒரு 60 கிலோ மொத்தமாக பேக் பண்ணி டெராஸில் வெயிட் போட்டு இவங்க என்ன ரேட்டுக்கு எடுத்திருக்காங்களோ, எத்தனை கிலோ எடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி செட்டு வந்து காசு கொடுத்துரும். அந்த காசு யார் மெயினாக கொடுப்போம், சப்ளை பண்ணுவாங்கன்னாக்க ஃபேக்டரி. அவங்க ஒரு ஏஜென்ட் மாதிரி கிட்டத்தட்ட. ஏன்னா இப்ப 20 கிலோ 30 கிலோங்கிறது வந்து நம்ம வந்து நம்ம ஃபேக்டரியில டைரக்டா கொண்டு போய் போட முடியாது. அதனால ஒரு ஒரு மொத்தமான ஒரு குவான்டிட்டியை கொண்டு போயிட்டு இப்ப நியரஸ்ட் ஃபேக்டரி இருக்கோ, இங்க கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி இருக்கு. உங்களுக்கு வியூ தெரியுமான்னு தெரியல, பாருங்க. இங்க கீழே ஒரு ஃபேக்டரி இருக்கு. அந்த சவுண்ட் கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த மோட்டர் ஓடுற சவுண்ட். ஸோ கொஞ்சம் அந்த பக்கம் போனோம்னா அதோட வியூ கிடைக்கும் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க பேசுங்க கொஞ்சம்.
ஓகே. ஸோ இப்போ இங்கே இதில் இருந்து இந்த வியூவில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த ஃபேக்ட்ரி வந்து கால்ட் சிவா ஃபேக்ட்ரி. இது சிவா ஃபேக்ட்ரி. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே அந்த செட்டில் இருந்து அவங்க தான் மொத்தமாக சப்ளை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1000 கிலோ 500 கிலோன்ட்டு மொத்தமாக அவங்க தான் கொண்டு போய் அங்கே சப்ளை பண்ணுவாங்க. அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு 40 கிலோ இலை எடுத்துக்கினா ஒரு கிலோக்கு என்ன பர்சன்டேஜ் கணக்கோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு 40 கிலோக்கு பணம் வந்து செட்டு கொடுத்துரும். அவங்க மொத்தமாக கொண்டு போய் அங்கே கொடுத்து அவங்க பர்சன்டேஜ் வாங்கிக்குவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டீலர் மாதிரி, ஓகே, இடைத்தரகர் மாதிரி, ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து சிவா ஃபேக்ட்ரி. இங்கே ஒரு நியரஸ்ட் ஃபேக்ட்ரி ஒரு 4-5 ஃபேக்ட்ரி இருக்குது. கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி, இன்கோ ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, அண்டு ஐபிஎஸ் அது வந்து பில்லிக்கொம்பை ரோடுன்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்குது. ஸோ இது நியரஸ்ட் ஃபேக்ட்ரி ஒரு 4-5 ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ இந்த இந்த பகுதி வந்து கட்டப்பட்டு பகுதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கட்டப்பட்டு ஏரியா பேர் வந்து கட்டப்பட்டு. கோத்தகிரி டு ஊட்டி போகிற ரூட்டில் கோத்தகிரிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஒரு இது வந்து ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டப்பட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து குன்னூருக்கு போய்க்கலாம். குன்னூருக்கு 14 கிலோமீட்டர், ஊட்டிக்கு வந்து 8 கிலோமீட்டர், சாரி ஊட்டிக்கு வந்து உங்களுக்கு 19 கிலோமீட்டர், கோத்தகிரி வந்து 8 கிலோமீட்டர். ஸோ இது ஒரு ஜங்ஷன் மாதிரி சென்ட்ரல் பிளேஸு. ஸோ வாங்க நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படி பார்த்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே உங்கள் ஊர் தெரியுதா? அந்த ஊர் வந்து பாத்திய நகர்னு அப்படி சொல்லுவாங்க. அந்த ரோடு தான் வந்து ஊட்டி போகிற ரோடு. இங்கேருந்து 19 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போனீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தொட்டபெட்டா வரும். தொட்டபெட்டாக்கு அப்புறம் தான் ஊட்டி. ஸோ உங்கள் நீங்கள் போகிறதுக்கு வந்து தொட்டபெட்டா பார்க்கணும்னா கோத்தகிரி வந்து அந்த ரூட்டில் வர்றதான் உங்களுக்கு பக்கம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டேங்க், இந்த டேங்க் மூலியமாக தான் தண்ணி வந்து கீழே போயிட்டுருக்கு. இந்த பைப் மூலியமாக இங்கே இப்போ இந்த பகுதியில் இருக்க மக்கள் இந்த தண்ணியை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இலை எடுக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்க நம்ம ஊர் தான். ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஃபாரஸ்ட் வியூ. தென் அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்குது, மனோரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர் பேர், ரைட். ஸோ இதுதான் இந்த மக்களுக்கு உண்டான தண்ணி டேங்க்கு. ஸோ இது கீழே வாஷ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வழி போகுது, ஸ்டெப் போகுது. ஸோ இந்த டேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் டேங்க்கு. கீழே வந்து ஊத்து டேங்க்னு தனியாக இருக்குது. அங்கே வந்து அங்கேருந்து மோட்டர் போட்டு இங்கே நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணிவிட்டு இங்கிருந்தால் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து மோட்டர் போட்டு இதை வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க. ஓகே. ஸோ இப்போ அந்த ப்ரொசீஜர், அந்த இலை பிளக் பண்ணுறத கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? இந்த இலை எடுக்கிறதுலேருந்து என்ன கஷ்டமான இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? கஷ்டம் தான், இதெல்லாம் கஷ்டம் தான்ப்பா. இலை எடுத்து இந்த மூட்டை தூக்குறதுலாம் கஷ்டம் தான் எங்களுக்கு. அதை கொண்டு போய் விளையாக்கினா தான் எங்களுக்கு பணம். ஸோ இப்போ அந்த கத்தி வச்சு எடுக்கிறீங்க இல்லையா, அதோட காம்போட கட் பண்ணுறீங்க தானே? இந்த சரி ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை கிலோ எடுப்பீங்க? ஒரு நாளைக்கு 50 கிலோ எடுப்போம், 100 கிலோ எடுப்போம். சரி, இப்போ வந்து 15 கிலோ 10 கிலோ தான் வருது. இப்போ மழை இல்லாதனால இலை கம்மி தான் இல்லையா? 10 கிலோ தான். இப்போ என்ன ரேட் இருக்குது இலைக்கு? 20 ரூபா இருக்குது. ஃபைன் லீஃப்க்கு? சரி சரி சரி. ஒரு கிலோ டீத்தூளுக்கு எத்தனை கிலோ? ஒரு கிலோ டீத்தூள் வந்து 150 ரூபா.
இப்போ 5 கிலோ இலை நீங்க எடுத்தா தான் 1 கிலோ தூள் வந்து ரெடி பண்ண முடியும் இல்லையா? அதுவும் அந்த ஃபேக்டரியை பொறுத்து இல்லையா? சரி 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 சரி. ஹாய், ஃபுல்லா ஆயிடுச்சா இந்த மூட்டை? இப்ப எங்க எடுத்து போறீங்க? காட்டுக்கா? இது ஃபுல்லா ஆயிடுச்சு. இப்ப எத்தனை கிலோ இருக்கும் இது? 10 கிலோ எடுத்திருக்கீங்க. சரி வாங்க வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. எத்தனை வருஷமா இலை எடுத்துட்டு இருக்கீங்க? 10 வருஷமா. எங்க இருந்து வரீங்க? பாக்கி நாள் இருந்து. இப்போ எத்தனை மணிக்கு நீங்க இங்க வந்தீங்க? 9 மணிக்கு. இப்போ எத்தனை மணி நேரத்துல நீங்க அந்த 10 கிலோ எடுத்தீங்க? 1.5 மணி நேரத்துல 10 கிலோ எடுத்திருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ அந்த இலைய வந்து இப்போ எப்படி சூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இப்போ ஒரு செடி இருக்கு, இந்த செடி இருந்து எடுக்கிறீங்க, அதுல இருந்து எப்படி அந்த இலைய சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க? சரி சரி சரி. இப்போ நம்ம வந்து சொல்லுங்க. இப்போ இந்த தைல இலைய பறிக்கலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஆக்சுவலா இதுல வந்து வலி ரொம்ப மோசமா இருக்கு, அதனால நான் இறங்கல. நீங்க வீடியோங்க, நான் இந்த இலைய மட்டும் பறிச்சு வரேன். கிட்டத்தட்ட ஒரு 100 அடி உயரத்துல இருக்கும். உண்மையான யூகாலிப்டஸ். இது மாடு சாப்பிடும் இந்த இலைய. இதை நான் பறிக்க ட்ரை பண்றேன். ரொம்ப இந்த இலை டேஞ்சரா இருக்கு. இருந்தாலும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 அவரோட உயிரை பணையம் வச்சு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் கிட்டத்தட்ட 150 அடி உயரத்துல இருக்கேன். சதீஷ் வந்து கிட்டத்தட்ட 100 அடி உயரத்துல இருக்காரு. உங்களுக்காண்டி ஜூம் பண்ணி இந்த கேமராவை ஜூம் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கோம். வாசனை இங்கே வருதுங்க. அதானா அப்படி கொப்பா பிடுங்க. நீலகிரி தளத்துல அதிகமா இந்த இலையை யூஸ் பண்றாங்க. கொப்பையை பிடுங்க. இப்போ பாருங்க, அது தெரியுதுங்களா உங்களுக்கு தைலம்? இதை ஸ்மெல் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ஒரிஜினல் தைலம். இதை நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்படி லைட்டா கசக்கிட்டு தண்ணியில போட்டுட்டு அப்படியே ஆவி பிடிக்கலாம். டைரக்டா நம்ம அந்த கேப்சூல்ல வாங்கி போடுறோம்ல, அதுக்கு பதிலாக இந்த இலைய போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ப்ளஸ் இதை நீங்க அப்படியே தலைவலிக்கு நெத்தியில் தடவலாம். இப்போ வெயிலெல்லாம் வேலை செய்யறாங்களா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இலையை பிச்சு அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே வேலை செய்வாங்க. ஓ, ஸோ அந்த இலை ரொம்ப நல்லது. தையில எல்லாம் வச்சுக்கோங்க. மாணிக்கு ஒரு ரிஸ்க் எடுக்க போறாரு. பார்த்து திடீர்னு காட்டெருமை தாவிர போகுது மேல. இது ரொம்ப மோசமா இருக்கு அப்படிலாம் சொல்லுங்க. அப்படியே பிடிச்சி இழுங்க வந்துடும். சூப்பர். மக்கள் வந்து இலை எடுக்க போனா இந்த வழிதான் மேக்ஸிமம் கிராஸ் பண்ணி போவாங்க. விறகா இருக்கட்டும், மற்றபடி இந்த தைல இலைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுக்கிறதா இருக்கட்டும். இதை பேர் செத்த அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இந்த லீஃபுக்கு பேர் செத்த அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தைல இலை.
அதாவது நம்ம சொல்ற மாதிரி ஆரஸ்பதி இலைன்னு சொல்லுவாங்க, நீலகிரி தைலம். ஸோ இந்த இலைய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி அதை வந்து காய்ச்சுவாங்க, பானையில் போட்டு காய்ச்சி தைல எடுப்பாங்க. ஸோ இதுக்கு பச்சைக்கு ஒரு ரேட்டு, காஞ்சதுக்கு ஒரு ரேட்டு இருக்குது. ஸோ இது காஞ்சதுக்கு தான் ரேட் அதிகம். ஸோ காஞ்சது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மரத்தை வந்து உதிர்ந்து கீழே விழுகிறது. ஸோ இது ஒவ்வொன்றா வந்து என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து பொறுக்கி உட்காந்து தான் பொறுக்கணும். ரொம்ப கஷ்டமான வேலை இது. ஸோ இதுக்கு கிலோ கணக்கு இருக்குது இந்த இதுக்கு. ஆனால் மரத்தை வந்து டைரெக்டாக வெட்டினிங்கன்னா அதுக்கு வந்து கம்மி ரேட்டு. ஸோ இந்த காஞ்சதுக்கு தான் ரேட் அதிகம். ஸோ இந்த காஞ்சதுல இருந்தால் நம்ம தைலம் பண்ண முடியும். இப்போ நம்ம பச்சை கொடுத்தாலுமே அவங்க காய வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஸோ இது காஞ்சதை கொடுத்தீங்கன்னா காசு அதிகம். ஆனால் ஒரு கிலோ வரணும்னா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், தொட்டு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு கிலோ வரணும்னா நீங்கள் எவ்வளோ நேரம் பொறுக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இந்த மாதிரி வர்றவங்க இந்த ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் திக் ஃபாரஸ்ட் தான், எல்லா மிருகங்களும் இருக்குது. நாய் சிறுத்தை, அப்புறம் வந்து எருமைகள், ப்ளஸ்ஸு யானைகளும் இருக்குது. இப்போ தண்ணி குடிக்கிறக்காக இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, தண்ணி குடிக்கிறக்காக யானையும் கூட ஊருக்குள்ளே வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அந்த ஃபாரஸ்ட் எப்படி இருக்குது, அதை தாண்டி எப்படி மக்கள்லாம் போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு விஷயம், அந்த பைப் போகிறது பார்த்துருக்கீங்களா, இந்த பைப் போகுது. ஸோ நமக்கு தண்ணி சப்ளையும் அந்த ஃபாரஸ்ட்லேருந்து தான். நம்ம ஊரில் தண்ணி சப்ளை இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேங்க்ஸ் அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே பார்ப்போம். இப்போ நாங்கள் காட்டு பகுதியில் நோக்கி உள்ள. ஸோ உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குதா கீழே? ஆ சொல்லுங்க. அந்த சவுண்டு ஃபேக்ட்ரி சவுண்டு, ஏன்னா அங்கே அவ்வளோ கேட்கல, இங்கே கொஞ்சம் நல்லா கேட்குது சவுண்டு. வியூவர்ஸ் கேட்குமா என்னென்னு தெரியல, பட் இங்கே எடுக்கிற இலையெல்லாம் கொண்டு போய் அங்கே ஸ்டோர் பண்ணிடுவாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி. அது நம்ம டப்பில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க, நம்ம அதை பார்ப்போம். அந்த ஸ்டோர் பண்ண இலையை வந்து இன்றைக்கி தான் அரைப்பாங்க மிஷினில் போட்டு. இன்றைக்கி ப்ராசஸ் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கும். ஸோ 8 to 8 ஒரு ஷிஃப்ட்டு, 8 to 8 அந்த மாதிரி. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, மணி கொஞ்சம் மேலே ஜூம் பண்ணுங்கள், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏதோ ஒரு மிருகம் நடந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே காட்டுருமிகள்லாம் நிறையா இருக்கும். காலை வேளையில் வந்து அந்த வெயிலுக்காகவும் தண்ணி குடிக்கிறதுக்காகவும் போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம அதை துன்புறுத்துறதுக்கு நம்மளை ஒன்றும் பண்ணாது. வாங்க நம்ம அதை நோக்கி பார்க்கலாம். மணிக்கு இங்கே பாருங்க, இந்த சாணம் இப்போ போட்டது தான், இந்த வழியே தான் போயிருக்கு. இந்த வழியே தான் காட்டு நம்ம போயிருக்கோம். ஆ இந்த வழி, இந்த வழி தான் மேக்ஸிமம் ஊருக்குள்ளே எல்லாம் வரும். ஓ ஊருக்குள்ளே இந்த மாதிரி நம்ம டிஎஸ்டிக்குலாம் அங்கங்கே நின்றுட்டுருக்கோம் நைட்டு. நைட் பார்க்கும்போது நாங்களே பயந்துருக்கோம். அதாவது அந்த எருமை எப்படி இருக்குனாக்க, கால் வந்து வெள்ளை கலராக இருக்கும், சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும், வெள்ளை கலர் சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். இருங்க நம்ம இந்த வழியை ஏறி போய் பார்ப்போம். நியரஸ்ட்டு ரொம்ப பக்கத்தில் போக வேண்டாம், பக்கத்தில் இருந்ததுன்னா பார்க்கலாம், இல்லாட்டி நம்மளோட ரிட்டர்ன் வேலைக்கு போயிடலாம். ஓகே ஆ ஓகே. இப்போ நம்ம வந்து காட்டெருமை இருக்கா என்னன்னு பார்க்கறதுக்காண்டி போகிறோம். நான் சதீஷ், பாதை கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது, இருந்தாலும் முன்னேறி போயிட்டே இருப்போம். இறங்க போறோம் ஏன் எங்களுக்கு இவ்வளோ மூச்சு வாங்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இது சமமான பகுதியிலேருந்து சுமார் 2000 அடிக்கு மேலே உயரத்தில் இருக்கோம் நாங்கள் இப்போ. அதாவது ஊட்டியிலேருந்து இல்லை, மற்ற ஊர்களில் இருந்து கடல் மட்டத்துலேருந்து 2000 அடி மேலே, கடல் மட்டத்துலேருந்து 2000 அடி மேலத்தில் இருக்கு, மேலே இருக்கனால எங்களுக்கு அதிகமான மூச்சு வாங்குது இப்போ. பட் இங்கே இருக்கு அது பழகிரும். ஆ இங்கே சீதோஷ்ண நிலை அதிகமாக இருக்கனால இப்போ நான் வந்து ஊட்டி கிடையாது, நான் வந்து மதுரை, சதீஷ் மட்டும்தான் ஊட்டி, அதனால் அவரால் அந்த சீதோஷ்ணத்தை தாங்க முடியும். இதுவா மேற்கொண்டு நம்ம பயணத்தை தொடரலாம், வாங்க போயிட்டே இருக்கலாம்.
ஸோ நாங்களாம் விறகுகளுக்கு விறகுகளாக வரும்போது நாய் சிறுத்தைகள் இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இருக்கும். இது பாருங்கள் இதுவங்களாம் மரத்துக்கு தான் வந்திருக்காங்க, வெட்டி வச்சுருக்காங்க, இதோட வேலி போடுறதுக்கெலாம் வந்திருக்காங்க. ஸோ இங்கே நிறையா காஞ்ச விறகுலாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஃபயர் வுட்டு வேணும்னா இங்கே அழகாக வந்து காஞ்ச விறகு எடுத்துக்கலாம். பச்சை மரத்தை வெட்டக்கூடாது, ஃபாரஸ்ட்டுக்காரங்க பார்த்துருவாங்க. காஞ்ச குச்சி இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. தென் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து சமைக்க வருவோம். நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இங்கே. நம்ம வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது, முனீஸ்வரன் கோயில் இருக்குது, இந்து கோயில். ஸோ அங்கே வந்து ஆடு வெட்டி கோழி வெட்டி சமைக்கிறது உண்டு இந்த மக்கள். பொதுவாக இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எந்த எல்லா விதமான தொழில் வாய்ப்புகளும் இருக்கும். ஆமாம். ஆனால் இங்கே நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஊட்டின்னு இல்லை, இப்போ நீங்கள் இருக்கிற கட்டப்பெட்டு கொத்தகிரி தவிர்த்து மொத்தமாக ஒட்டுமொத்த ஊட்டிக்கும் என்னென்ன விதமான தொழில்கள் இருக்குன்னு சதீஷ் சொல்லுவார். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இப்போ அதான் இப்போ ஊட்டியில் ஒட்டுமொத்தமான நீலகிரி மாவட்டத்துக்கு என்னென்ன விதமான தொழில்கள் இருக்குது, எந்தெந்த விதமான தொழில்களை இந்த மக்கள் நம்பியிருக்காங்க, அது மாதிரி இந்த வனப்பகுதிகளை வந்து நம்ம எப்படி பாதுகாப்பணும் அப்படின்றத பற்றி சொல்லுவோம். வனப்பகுதியில் காப்பறதுக்கு நிறையா அவங்க ஃபாரஸ்ட் ரீதியாக நிறையா வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதை துன்புறுத்தக்கூடாது, அதுக்காக நிறையா பாதுகாப்புகளும் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் இங்கே இருக்கிற மக்களை வந்து அதை துன்புறுத்த மாட்டாங்க. அவங்க ஒரு சைடு இலை எடுத்திருந்தாலும் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, அது பழகிருச்சு, மக்களோட மக்களாக இருந்து பழகிருச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இலை எடுக்கிறது ப்ளஸ்ஸு இந்த செத்தை பொறுக்கிறது ப்ளஸ் இந்த கெத்தலை வெட்டுறதுக்குன்னு தனியாக ஆள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காசு கொடுத்து அவங்க கெத்தலை விட்டுவாங்க, அது மூலிமா அவங்க ஒரு ஏர்னிங் பண்ணிக்குவாங்க. ப்ளஸ் அந்த இது பாருங்கள், அது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி அவங்களுக்கு. இங்கே எடுக்கிற இலைகளில் ரொம்ப ரொம்ப தூரத்துலேருந்து வர இலைகள்லாம் இங்கே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அந்த வீடு இருக்கு இல்லையா, அது வந்து செட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து மக்கள் வந்து அந்த சேக வச்சுருப்பாங்களே, அது 60 கிலோன்னு வச்சாங்கன்னா அது தூக்கிட்டு போகிறவுக்கு தனி ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தோம்னா, அந்த கிலோ பேஸில் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தோம்னா, இங்கேருந்து நம்ம கீழே டவுன் இருக்கு இல்லையா, டவுன் வரைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் லேடிஸை வந்து அவ்வளோ தூரம் தூக்கி போக மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, மழை டைமில் அந்த ஹெவி வெயிட்டாக இருக்கும். இப்போ 60 கிலோங்கிறது கிட்டத்தட்ட 65 கிலோ வந்துடும் மழை டைம்லலாம். இப்போ அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், வழுக்கும், நடைப்பாதையும் ரொம்ப மோசமாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஜென்ஸை தான் கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி மூட்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 60 கிலோ இருக்குனாக்கா 65 கிலோ காமிச்சாலும் அதில் வந்து கிலோக்கு ஒரு மூட்டைக்கு வந்து 5 கிலோ வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது தண்ணிக்காக, தண்ணி சேர்க்கக்கூடாது, அதனால் தண்ணிக்கு வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பைனிப்பு இலை, இதுதான் இருக்கிறதுலே விலை காசு. என்னது அதிகமாக காசு வருது? இது 1 கிலோ டீத்தில் எவ்வளோ வரும்? இது வந்து ரேட்டு, இது வந்து ரேட்டு வந்து அது இல்லாமல் இந்த திரிக்கு வந்து 3000 ரூபா 6000 ரூபா கொடுக்குறாங்க 1 கிலோவுக்கு. ஓ, 1 கிலோவுக்கு இந்த இலைக்கு. ஆனால் இது நம்மளுக்கு அவ்வளோ 1 கிலோ உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த இது எடுக்கிறதுக்கு நீங்கள் நார்மல் இலையை எடுத்தீங்கன்னா அதில் காசு பார்த்துக்கலாம், ரேட்டு அதிகம். இதில் இந்த சைஸ் இலை ஒரு பேட்டு இதுக்குன்னு தனியாக இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி இலையை வந்து நீங்கள் கையில் தான் எடுக்கணும் இல்லையா, கத்தி போட்டு எடுக்கக்கூடாது இந்த இலையை. இந்த இலை வந்து 1 கிலோ இலையே கூடையா? 1 கிலோ இலையே 6000 ரூபா சம்பளம் கிடைக்குது எங்களுக்கு. 600 ரூபா கிடைக்கும் 1 கிலோ எடுத்தால், 600 ரூபா கிடைக்கும் அவங்களுக்கு. 6000 ரூபா கிடைக்குது. இப்போ இந்த இலையை நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ எத்தனை கிலோ எடுப்பீங்க? 2 கிலோ 1 கிலோ 2 கிலோ 1 கிலோ எடுப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா இது வந்து தேடி தேடி எடுக்கணும். ஒவ்வொரு செடிக்கும் ஒரு செடிக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 1-2 தான் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் இது இந்த ஏரியாவில் கவர் பண்ணால் தான் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்தாலே 1 கிலோ 1.5 கிலோ அவ்வளோதான் எடுக்க முடியும். அது ஒரு நாளைக்கு தான் எடுக்க முடியும், அடுத்த நாள் இருக்காதுல்ல. அதனால செடியில் இருந்ததுன்னு எடுக்கலாம். செடியில் இல்லாத பற்றி இப்போ வறட்சியாக இருக்கும்போது மட்டக்கடலை கிடைக்கும், மட்டக்கடலை ஃபுல்லாக கிடைக்கும். சரி, நீங்கள் அதை ஜூம் பண்ணி காமிச்சிங்க. தம்பி, நம்ம கவாத்து வெட்டியிருக்கோங்கல்ல, அதில் தான் இந்த இலை கிடைக்கும். கவாத்து வெட்டி டிப்பிங் வெட்டி டிப்பிங் வெட்டினா இது போட்டு இந்த இலை. இது வந்து ரொம்ப ரேட்டு கம்மி, சி கிரேடு ரொம்ப லோ. இது 1 கிலோக்கு எவ்வளோ வரும்? இது ரேட்டு 14 ரூபா 14 ரூபா 14 ரூபா. இங்கே என்னென்ன கம்பெனி இருக்கு? இல்லை, இந்த இப்போ பிராண்டட் ரிலேட்டடான கம்பெனிஸ் இருக்கா? இப்போ 3 ரோசஸ் அப்படி கிடையாது, அந்த மாதிரி அப்படி கிடையாது. இது கொள்முதல், இலையில அப்படிலாம் கொள்முதல் பண்ணிட்டு அவங்களோட பிராண்ட் வாங்கி அவங்க தான் அவங்க அந்த தீத்துல வாங்கி அவங்க பிராண்டை மாற்றிக்குவாங்க. ஓகே. ஆனால் தனியாக எந்த பிராண்டும் இங்கே பிராண்ட் கிடையாது, இங்கே அந்த ஃபேக்டரியோட நேமில் தான் வந்துட்டுருக்கோம். இப்போ கவர்மெண்ட்னா இன்கோ, அவங்கவுங்க இப்போ அங்கே கீழே இருக்கிற ஐபிஎஸ் சிவா ஃபேக்டரி அப்படின்னா அவங்கவுங்களோட ஃபேக்டரியோட நேம்ஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டு கம்பெனி ஊட்டின்னு ஒரு டீத்தூள் இதில் ரேஷன் கடையில் கொடுக்குறாங்களா? அது இங்கே தான் இருக்கிறாங்களா? அது ஊட்டியில் இருக்குது, ஊட்டியிலேருந்து சப்ளை பண்ணுறாங்க. ஓ, ஓகே. ஸோ அவங்க எடுக்கிற இலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளக் பண்ணி இதில் போட்டுருவாங்க. இதில் ஒரு பேக்கேஜ் ஆன உடனேயே
இந்த இதில் போட்டுருவாங்க. இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோ பிடிக்கிற ஒரு சாக்கு. இது வந்து நைலான் சாக்கு. இது இன்னொரு சாக்கு இருக்குது, கயிறு சாக்கு ஒன்று இருக்குது, அது இப்போது வர்றதில்ல. ஸோ இது நைலான் சாக்கு. ஆனால் இது மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் இலை வெந்துடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக போட்டு நிழலில் வச்சுருவாங்க, ஒரு ஷேடோங்கிற இடத்துல வச்சுருவாங்க. இலை வந்து வேகக்கூடாது. நீங்கள் இப்போ இதில் கொடுத்து 60 கிலோ போட்டு நல்லா இது பண்ணி வைக்கும்போது அது என்ன ஆயிரும், ஹீட்டுக்கு அப்படி வெந்துடும். வெந்த இலையை வந்து ஃபேக்ட்ரியில் வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் கொடுத்தோடனே அவங்க அந்த டப்பில் போட்டு ஒரு ஏர் ப்ரெஷர் மூலமாக அதை வந்து வாட வைப்பாங்க இலையை, அந்த இது வெந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது ஒரு குவான்டிட்டி வந்தோடனே இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ வரும். இதில் 30 கிலோ வந்தோடனே இது ஃபுல்லாக ஆனோடனே இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, இது ஒரு இடத்துல இருக்கும். இது வந்து அவங்க தேவைக்கான இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு குவான்டிட்டி வந்தோடனே இது ஒரு பிளேஸில் இருக்கும், அங்கே வந்து ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ ரெண்டு பேர் எடுக்கிறாங்கன்னா இதை அப்படியே ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு அதுக்கப்புறம் யாராவது மூட்டை தூக்குற ஆள் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து இங்கேருந்து நம்ம டவுன் வரைக்கும் தூக்கிட்டு போகணும், ஷெட்டு வரைக்கும் தூக்கிட்டு போகணும். இல்லை அப்படின்னாக்கா இவங்க தான் இதை எடுத்துகிட்டு போகணும், வேறு வழியில். அது என்ன மழையாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி மழை டைமில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு பேப்பர், மழை பேப்பர் வந்து இடுப்பில் இப்போ அவங்க கொண்டு வரல, அந்த பேப்பரை யூஸ் பண்ணி தான், ஏன்னா தண்ணி நனைஞ்சிடும்ல, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஈரமாயிடும், அதுக்காக அந்த மழை பேப்பர் போட்டுட்டு தான் மழை டைமுங்களோடய வந்து வேலை செய்வாங்க இங்கே. ஓகே, ரெயின் கோட் மாதிரி. ரெயின் கோட் மாதிரி. ஆனால் ரெயின் கோட்டில் போட்டு வேலை செய்ய முடியாது, பேப்பர் இருக்குல்ல, நார்மல் ஷீட் இருக்குல்ல, ஷீட்டை வந்து இடுப்பில் கட்டிக்குவாங்க. அப்போ அதில் தண்ணி பட்டாலும் வெளியே தான் போகும், உள்ளே வந்து அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நினையாது. ஏன்னா ரொம்ப நினைஞ்சிருச்சுன்னா இங்கே கிளைமேட்டுக்கு அதுக்கும் கால் குடைச்சல் கை குடைச்சல் அந்த மாதிரி பிரச்சனையும் வர்றதுக்குண்டா நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த சாக்ஸ் இருக்கட்டும் இல்லாட்டி அந்த பேப்பர்ஸாக இருக்கட்டும் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. நம்ம பயணத்தோட முடிவு இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம நாங்கள் வந்து நான் எங்களோட ஹோம் டவுனுக்கு போக போகிறோம். டீ எஸ்டேட் சம்மந்தமான அதை எப்படி தயாரிக்கிறாங்க, அது எப்படி எடுக்கிறாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி அமையுது, எப்படி இந்த ஊட்டி மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நம்ம வீடியோவில் நிறையா நம்ம சேனலில் வந்து நிறைய விதமான வீடியோஸ் வரப்போகுது. என்ன விதமான இதுனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே சறுக்குது சறுக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நம்மளோட வீடியோவோட இணைஞ்சிருங்க. ஓகே, நம்ம சேனலோட. ஓகே, தேங்க்யூ, பாய்.